அளவு கவலைப்படணும்னா, ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 17ஆம் தேதி உலக ரத்த அழுக்க நினைவூட்டுதல் தினம். நினைவூட்டுறது ஏன் முக்கியம்னா, இது ஒரு சைலண்ட் கில்லர் டிசீஸ். அமைதியாக இருந்தே ஆளை கால் பண்ணிடும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறது வந்து நம்ம இந்த நம்மளுடைய பாப்புலேஷனில் நம்ம 30 பேருக்கு 30%-32% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் இருக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டால் பெரிய டேஞ்சர் என்ன ஆகும்னா, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால முக்கியமான உறுப்புகள் பாதிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக இருதயத்தை பாதிக்கும், அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம், சிறுநீரகங்களை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், ஸ்ட்ரோக் வரலாம், பேரலைசிஸ் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். இது எல்லாமே வந்து பிளட் ப்ரெஷரை கவனிக்காமல் விட்டா. கவனித்தவங்களை கூட முறையானபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வேறத்தால் அதை சொல்கிறது உண்டு, 50% பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறது வெளியே தெரியாது. 50% பேரில் கண்டுபிடிச்சதெல்லாம் 50% பேர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களும் 50% பேர் தான் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. முறையான ட்ரீட்மெண்ட்னா ரெகுலராக நான் மருந்துகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் சாப்பிட்றதோட, அதை தவிர நம்ம உணவு கட்டுப்பாடு, குறிப்பாக உப்பை குறைச்சிக்கிறது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, புகைப்பிடிக்காமல் இருப்பது, மதுப்பழக்கம் இருந்தால் விட்டு ஒழிப்பது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படுவது, மனதை இறுக்கமாக வைத்துக் கொள்வது, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது, மனதை இலகுவாக வைத்துக்கொள்ளாமல் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. சில ஆஃபீஸில் போனால் சில பாஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க, வர்றவங்கெல்லாம் கத்திட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சீக்கிரம் வரும். இந்த மாதிரி மனதை இலகுவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் மனதை ஒருமுகப்படுத்த வேணும். அதுக்கு தான் வந்து இன்றைக்கி யோகா அப்படிங்கிறத நம்ம நாடு வந்து அந்த காலத்துலேயே அதை பயன்படுத்தியிருக்காங்க. யோகா கலை, அது வந்து ஒரு ஒன் வே ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி நான் ஃபார்மகோலாஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது, உடல் எடையை குறைச்சிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி நான் சொன்ன பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிப்பது, இதன் மூலமாக நம்ம பிளட் ப்ரெஷரை சரியாக எடுத்துக்க முடியும். எல்லாருக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பிபி பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வீட்டில் போய் உட்காந்து 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்து ஃபீஸ் கொடுத்து வர முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே வீட்லேயே வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் அப்பராட்டஸ் வாங்கி வச்சுக்கணும். பிளட் ப்ரெஷர் அப்பாஸ் இப்போல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயில் நல்ல ஹோம் ரெக்கார்டிங் பிளட் ப்ரெஷர் நம்மளே நமக்கு நாமே பார்த்துக்கிற அளவுக்கு பிளட் ப்ரெஷர் அப்பரேட்டஸ் நம்ம வீட்லேயே இருந்ததுன்னா, தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் எடுக்கிற பிளட் ப்ரெஷர் தான் கரெக்டான பிளட் ப்ரெஷர். ஈவினிங் எடுக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாத்திரைகளை நம்ம கரெக்டாக போடுறோமான்னு பார்த்துக்கிறதுக்கு தூங்கி எழுந்திரிச்சோடனையும் நானே வந்து வீட்டில் ஒரு பிபி அப்பரேட்டஸ் வச்சுருக்கேன், எனக்கு நானே பார்த்துப்பேன். ஸோ பிளட் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு அப்பரேட்டஸ் வாங்கி வச்சுக்கிறது, டாக்டர்கிட்ட போகுங்கிற அவசியத்தை குறைக்கும். கொடுக்குற மருந்துகளை சரியாக எடுக்கணும், சரியாக எடுக்கலைன்னா அந்த உறுப்புகள் பாதிப்பு வரும். நான் கிட்னி டாக்டருங்கிற முறையில் நான் பார்க்குற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பிளட் ப்ரெஷர் நானே பார்ப்பேன். எல்லா கிட்னி பேஷண்ட்ஸுக்கும் பிளட் ப்ரெஷர் வரும். பிளட் ப்ரெஷர் என்ன காரணத்தினால வந்தாலும் கிட்னியை பாதிக்கும். இந்த மற்ற துறைகளை சார்ந்தவங்க சொல்வதற்கு முன்னால், சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் பிளட் ப்ரெஷர் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு யூரினில் புரதம் கழிய ஆரம்பிக்கும், ப்ரோட்டீன் லீக் வரும், கிட்னி சைஸ் குறைஞ்சிட்டே வரும், பிளட் யூரியா கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆகும். அல்டிமேட்டாக அவங்களுக்கு வந்து நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு, அதாவது க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர்னு நாங்கள் சொல்லுவோம். எனக்கு வர டயாலிசிஸ் பேஷண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான பேஷண்ட்ஸ் எங்கேருந்து வருவாங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் வரும். அதுக்கு அடுத்த வழியாக வந்து ஹை பிளட் ப்ரெஷர்னால் வர்றவங்க தான் நிறைய பேர் கிட்னி பேஷண்ட்ஸ் வருவாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறத தடுக்கணும்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி பிளட் ப்ரெஷர் மெடிசன்ஸை சரியாக எடுத்துகிட்டு ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வருவதை தவிர்க்கலாம், வந்து பிற்பாது அதை கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சேன். அதனால் நம்ம எல்லாருமே பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம முழு உடல் பரிசோதனை, எல்லோரும் நம்ம 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். ஒவ்வொரு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும் நம்ம கேக் வெட்டுற போது புது துணி வாங்குற மாதிரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணோம்னா இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு நாமே கண்டுபிடிச்சிக்க முடியும். இதை தவிர்த்த நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் டாக்டர் கொடுக்குற உணவு கட்டுப்பாடுகள், அறிவுரைகள் சொன்னதெல்லாம் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்யாமல் இருந்து ரெகுலராக செக்அப் பண்ணி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டோம், எல்லோருமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நாடு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம வளர்ந்த நாடாக வளர்கிற நேரத்தில் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த அறிவுரைகள் எல்லாம் உலக அளவில் பரப்பணுங்கிறது தான் டாக்டர் நரசிங்கன் போன்றவர்கள் இந்த உலக பிளட் ப்ரெஷர் லீக் மூலமாக அந்த ஒரு அசோசியேஷன்ஸ் இருக்குது,
உலகத்துக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து இது போன்ற நிகழ்வுகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வர்ற செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலமாக பெரிய சேவையை நீங்கள்லாம் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நம்ம உலக உயர் ரத்த அழுத்த தினம்ன்றது மே 15 நம்ம எல்லாமே நம்ம இந்த இது கொண்டாடுறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால இந்தியாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர். நம்ம வந்து நிறைய டைம் வந்து நம்ம வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லி நினச்சோன்னா டயபெட்டிஸ் தான் நம்ம நிறைய இப்போது இந்த ஃபோக்கஸிங் நிறைய இருக்கும். அந்த டயபெட்டிஸ் மேலே தான் நம்மளுடைய பார்வைகள் நிறைய இருக்கும். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை வியாதியை விட உயர் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க தான் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம்ன்றது ஒரு இது வருதுன்னா நம்மளுடைய உணவில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டி வரும். அதில் முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவில் உப்புனுடைய அளவு வந்து கட்டுப்படுத்துறது தான். இந்த உப்புனுடைய அளவு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சாதாரணமாக எடுக்கிற உணவு வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஊறுகாய், சிப்ஸு, அப்பளம், நம்ம போடுற குழம்பு வகைகள், வறுத்தது, பொரித்தது எல்லா இதுலேயும் வந்து உணவு வகைகளில் நிறைய உப்புக்கள் நிறைய சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதே மாதிரி நிறைய பேர் உணவு வகைகளை வெளியே எடுக்கும்போது ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பரவலாக எல்லாருமே வெளியே தான் சாப்பிட்றது இப்போ அதிகமாகிட்டே வருது. இது மாதிரி இருக்கும்போது நிறைய ஆயில் ஐட்டமோ நிறைய வெளியே இருக்கிற உணவு பண்டங்களை அவங்க சாப்பிடும்போது அதில் நிறைய உப்புக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உப்புன்றது நம்ம உடம்புல சேரும்போது என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்க அந்த சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் எல்லாமே இதுவாகும்போது பிளட் வால்யூம்ன்றது அதிகமாகும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இளம் வயது நிறைய நம்ம வந்து நிறைய வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். பிபி, உயர் ரத்த அழுத்தம் நிறைய இதில் காணப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உடற்பயிற்சி இல்லாததும், அதே மாதிரி ஒரு உணவு பழக்க வழக்கங்களில் நம்மளுக்கு ஒரு ஒழுக்கம்ன்றது இல்லாததும் தான். இந்த சால்ட்டுன்றது நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம உப்பு இல்லாமல் உணவு குப்பையிலேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சின்ன வயசில் நம்ம ஒரு பழமொழியே உண்டு அது மாதிரி. பட் உப்புள்ள பொருட்களை இப்போ நம்ம எடுக்கிறது வந்து நம்ம கவனமாக நம்ம எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் நம்ம பார்த்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இல்லை வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ உப்புனுடைய இது எடுக்கணும்னா நம்மளுடைய உணவில் வந்து சோடியம் குளோரைடுன்றது 5 கிராம் அளவில் இருக்கணும். நம்மளுடைய ஆய்வுகள் பிரகாரம் என்ன தெரிய வருதுன்னா இந்தியாவில் வந்து சராசரியாக ஒருத்தங்க வந்து ஒரு நாளைக்கு 10-12 கிராம் உப்பு வந்து ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொன்னது, WHOன்றது அவங்க சொன்னதை விட இந்த உப்புனுடைய அளவு வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த உப்புனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா பரவலாக இந்த உயர் ரத்த அழுத்த ப்ராப்ளம்ன்றது நிறைய பேருங்களுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உணவு எடுக்கிறதுல வந்து ஒரு சில கண்ட்ரிலாம் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உப்புனுடைய அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு பொருள் அவங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லை ஒரு உணவு பண்டம் வாங்குறாங்கன்னா அந்த ஃபுட் லேபிளிங் பின்னாடி இருக்கும். அதில் வந்து இந்த உணவு பொட்டலத்தில் வந்து எவ்வளோ வந்து சோடியம் குளோரைடு இருக்குது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபுட் லேபிளிங் அந்த நாலேஜ்ன்றது நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வும் கிடையாது. இந்த உயர் உலக ரத்த அழுத்த நாளில் சார் டாக்டர் நரசிங்கன் சார் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி காலையில் எல்லாம் இந்த ஒரு குறிவு சிறப்பு வல்லுநர்கள்லாம் ஹார்ட் பற்றி, கிட்னி பற்றி, டயபெட்டிஸ் பற்றி, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணுன்றது, அதுவும் இல்லாமல் பப்ளிக் எல்லாமே கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு அவங்களுடைய ஒரு கலந்துரையாடல் ஒரு இது பண்ணதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம உப்பு மாதிரியான ஒரு சாதாரண விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனம் கொண்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம இந்த உயர் ரத்த அழுத்தத்தை முற்றிலும் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். இதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். முக்கியமான காம்ப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோன்னா இந்த இது அதிகமாக எடுக்கிறச்ச உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஹார்ட் ஃபெயிலியர் இருதயம் செயலில் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சீக்கிரம் கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருங்களுக்கு உண்டு. அதனால் இந்த உப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து எல்லாருமே கருத்தில் கொண்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கவனமாக நம்ம அதை வந்து உணவில் வந்து கொண்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது. I will ask him one question on behalf of you. Mugundan, blood pressure ku and stroke ku enna sambandham solunga. Stroke ingirathu pakkavaadam. Pakkavaadam varuvadharku miga mukkiyamaana kaarani uyar ratha aalattam. Pakkavaadam moolaiku ratha aalattam thadaipaduvadhanalo moolaiyil ratha kasivu yerpaduvadhanalo varugira vyadhiyaagum. Idhu ஒரு பில்லியன் உலக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. 75%
பேர் முக்கியமாக உயர் ரத்த அழுத்தத்தினாலும், அதில் 50 பேருக்கு ஆல்ரெடி உயர் ரத்தம் இழுப்பதனாலும் இந்த பக்கவாதம் வருகிறது. ஸோ பக்கவாதம் வர்றதுனால ரத்தம் ஓட்டம் பிளாக் ஆனால் வர்றதும் பக்கவாதம் தான், ரத்த கசிவானாலும் அது பக்கவாதம் தான். இப்போ இது ஏன் வருதுன்னா, உடல் எடை பருமனாலும் அசைய உணவு சாப்பிடுறதுனால, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனாலும், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இருக்கிறதுனால இது வருது. ஸோ இப்போ ஒருத்தருக்கு பக்கவாதம் எப்படி அறிகுறிகள்னா, ஒருத்தருக்கு திடீர்னு முகச்சாய்வு ஏற்படுறதுனாலும், கை கால் செயலிழுத்தனாலும், பேச்சு குளறல் இருந்தாலும், 3-4.5 மணி நேரத்திற்குள் ஒரு மருத்துவமனைக்கு வந்தால் இந்த அவர்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு இரத்த கசிவு இல்லை என தவிர்த்து விட்டு, நாம் இன்ட்ராவினஸ் த்ராம்போலைசிஸ் இரத்த கட்டியை கரைக்கும் மருந்து ஒன்றை செலுத்தி இந்த அவர்களை குணப்படுத்தி விடலாம். இது அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ளது. இது மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரி வரும்போது த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கு முந்தி எவ்வளோ உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாடில் வைக்கணும், அதை செயல்படுத்தும் போது எவ்வளோ கட்டுப்பாடு வைக்கணும்னு ஒரு அளவுகோல் உள்ளது. ஒரு நோயாளி இரத்த கசிவு மூளையில் ஏற்பட்டால், திடீரென்று தலைவலி வந்தாலோ, வாந்தி இருந்தாலோ, வலிப்பு வந்தாலோ, கை கால் செயலிழந்தாலோ, சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தால் மூளையில் இரத்த கசிவு இருக்கும். அவர்களுக்கும் நம் திடீரென்று உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியாது, சீராக இதை குறைத்து அவர்களை காப்பாற்றிவிடலாம். மூன்றாவதாக டிஐஏ, உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு திடீரென்று பேச்சு குளறல், ஒரு சைடாக மறுத்து போகிறது, பேச்சு குளறல், கை கால் செயலிழத்தில் வரும், ஆனால் உடனே சரியாகிவிடும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரோக்கு வந்தவங்கள கூட நம்ம என்னென்னு ட்ரீட் பண்ணிடலாம். இவங்க வந்து எளிதாக வந்து இது சாதா ப்ராப்ளம் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே மாதிரி டிஐஏ வந்த உடனே அதை வந்து இவால்வேஷன் செய்து அந்த அதற்குரிய காரணிகளை கண்டுபிடித்து வைத்தியம் செய்ய வேண்டும். ஸோ பக்கவாதம் மிக முக்கியமான காரணியாக உயர் ரத்த அழுத்தத்தினால் வருகிறது. இதை வந்து எளிதில் கண்டுபிடித்து உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மாத்திரையினால், ஃபிசியோதெரப்பியினால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துவோம். ஒரு நல்ல தூக்கம், 6-7 மணி நேரம் தூங்கினால்தான் அவர்களுக்கு ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, படுக்கும்போது ரொம்ப லைட்டை வச்சுக்கிட்டோம், அது இல்லாமல் எப்போவுமே செல்ஃபோன் வச்சுக்கிட்டோம், பார்த்துக்கிட்டு போனால் தூக்கம் சரியாக வராது. கனவு காண்கிற அளவுக்கு தூக்கம் நல்லா வரணும். அந்த தூக்கமின்மை வந்து நிறையா பாதிக்கும். இது வந்து வெறுமே பிபி மாத்திரம் பாதிக்காது, மனசை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், மற்ற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஏன்னா நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் வந்து நம்ம வேலைக்கு போகிறது சரியாக இருக்கும், நம்ம அறிவும் வளரும். அதனால் தூக்கத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப முதன்மையான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப அறிவுபடுத்தும். மெயினாக 4 விதமாக வரும். இன்னும் அந்த ரத்த குழாய் அடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. இன்னொன்று ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் மசில்ஸ் சரியாக இயங்காமல் ஹார்ட் ஃபெயிலியர் போகிறது. 3வது வால்வு லீக்கர். 4வது இதய துடிப்பு வித்தியாசம். இந்த பிபினால 4 வியாதியுமே வரலாம். ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரத்தக்குள்ள அடப்புக்கும் போகிறது, ஹார்ட் துடிப்பு வித்தியாசம் வரலாம், வால்வு லீக் ஆகலாம், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஸோ 4 விதமாகவும் பிபி எஃபெக்ட் ஆகும். ஹார்ட் டாக் அபவுட் தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போது உணவுப் பொருட்கள் பற்றி சொல்கிறாங்க, மருந்து நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ உட்கொள்கிறோமோ அதுக்கு ஏற்றாற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு பார்த்திங்க, ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 150 நிமிஷம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. 150 நிமிஷம்னா நம்ம ஒரு நாள் 2 மணி நேரம் பண்ணிவிட்டு மறுநாள் வந்துட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது.
டெய்லி மினிமம் ஆஃப் அட்லீஸ்ட் 15 to 20 minutes நம்ம பண்ணணும். ஸோ வாரத்துக்கு ஒரு 150 நிமிஷம் டெய்லி மினிமம் 15 to 20 minutes பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லோலி வி கேன் இன்க்ரீஸ். இப்போ நடைப்பயிற்சியாகவே இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன இடம் லிஃப்ட்டு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு படி ஏறி போகலாம். இப்போ புதுசாக ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்கிறது எப்படின்னா இட் இஸ் ஆஸ் பேட் அஸ் ஸ்மோக்கிங். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்மோக்கிங் டவர்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நிறைய மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறது இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங். ஸோ அது தடுக்கணும்னா நம்ம எக்ஸசைசஸ் ஜஸ்ட் ஸ்மால் சிம்பிள் எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் டெய்லி ஃபார் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 5 days a week பண்ணாலே போதுமானது. ஸோ அது இல்லாமல் வாரத்துக்கு 2 நாள் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், ஜிம் அந்த மாதிரி போகிறது, சின்ன பேண்ட்ஸ் இல்லை சின்ன டம்பிள்ஸ் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபிக்கு குறையக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, ப்ளஸ் நிறைய ஸ்டடீஸும் ப்ரூவ் பண்ணிருக்கேன். வரைக்கும் பேஷண்ட்டு தெரியாமல் இருந்திருக்கு, அதனால தான் அது பேர் சைலண்ட் கில்லர். இப்போ மேடம் வந்து டாக்டர் ஐஸ்வர்யா, ஷீஸ் ஃப்ரம் மூவந்தூரார் மெடிக்கல் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தாகூர் மெடிக்கல் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சாரி. ஸோ ஷீ வில் பி டாக்கிங் அபவுட் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஐ காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே சார், ஸோ மாதிரி ஐஸ் வந்து அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. எப்படி பிளட் ப்ரெஷர் வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகறதுனால ஏன் வந்து ஐ எஃபெக்ட் ஆகும், அது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அது எந்த எதுவுமே தெரியாது. அவங்க கடைசி ஸ்டேஜில் Grade 4 இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு சிம்டம் வரும். அப்போயும் வந்துட்டு கண் மங்கலாக இருக்கும், இல்லைன்னா சில டைம் வந்து கண் சுத்தமாக தெரியாது. அந்த டைமில் தான் அவங்க போவாங்க. மேக்ஸிமம் பிபி குறைச்சி நம்ம டேப்லெட் கொடுத்து அப்படி ட்ரீட் பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு கடைசி வரைக்கும் அந்த இது பார்வை வராமையே போயிடும். அது எதை அஃபெக்ட் பண்ணோன்னா அந்த விழித்திரை அஃபெக்ட் பண்ணும், அங்கே இருக்க நரம்பு, அதுக்கப்புறம் ரத்த குழாய்கள் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்லாம் பிபி அதிகமாக இருக்கவங்கலாம் இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஆப்டமாலஜிஸ்ட் பார்த்து கண் டாக்டரை பார்த்து அவங்களோட விழித்திரையை செக் பண்ணிக்கணும். அப்படி அவங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 6 months once 3 months once பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா பார்வையே போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் திடீர்னு பிபி வந்து திடீர்னு அதிகமாகுது அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்துட்டு மங்களாக தெரியும் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கப்பையும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கணும். அண்ட் அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வந்தால் கூட பார்வை வந்துட்டு ரத்த குழாய் போய் அந்த அடைச்சிட்டு அதனால வந்து பார்வை இழக்கலாம் பேஷண்ட்ஸ். ஸோ இதை இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம பிபி வந்து கண்ட்ரோலாக வச்சு அதுக்கு மேல நம்ம டேஸ்டியாக சாப்பிடணும். சிப்ஸ் சாப்பிட்றோம், மருத்துவ சாப்பிட்றோம், பொரிச்சு சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், சால்ட் நிறைய போடணும், ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்டு போட்டால் அது நிறைய சால்ட் போடணும். சால்ட் ஏன் போடுறோன்னா அது வந்து கிராமத்துக்கு அது கிராமத்துக்கு பிஸ்னஸில் போடுறாங்க, அதை நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம், அப்போ நமக்கு பிபியாது. ஸோ பிகாஸ் யூ ரெஸ்ட்ரிக் ஒன் ரெஸ்ட்ரிக் சால்ட் அவாய்ட் ஆல் ப்ராசஸ் ஃபுட் ஹோம் மேட் ஃபுட் லெஸ் சால்ட் ஃபுட் அட் யூ வாண்ட் டு புட் சால்ட் டேபிள் ஸ்பூனில் சேர்த்து வச்சு அதை சாப்பிட்டு போனால் கொஞ்சம் இப்படி போட்டோம்னு சொன்னால் சாப்பிட்றது அவ்வளோ குறையும். வீட்டில் சால்ட்